Hi students, good morning da. Unit 4, Service Business 2, Chapter 16, Embracing Service Business in India. அதாவது, Service Business, அதாவது, India வில, Service Business, எப்படி வந்து, Development ஆயிட்டிருக்கு, அப்படினே, இந்த lessonல பாக்கப் போரும். Embracing Service Business in India. அதாவது, Indiaல வலருந்து வரும், சேவை தொழில்கள் பத்தி பாக்கப் போரும். அதில பாத்திக்கினா, First one, page Franchising ना என்ன அப்படின் பாக்கப் போரும். Franchising means you know, தனி உரிமை இயல் அப்படின் அருத்தும். Okay? Meaning and definition பார்த்தரலாம். One of the key component of success of any business lies in its ability to reach out to customers at local, national and global level. Franchising has often been used as a method of expanding domestic market and for entering international market. A wide variety of goods and services are now made available to customers using this model. Franchising is used by business for marketing and distributing product and services. அதாவது, ஒரு வணிகம் அப்படினா என்ன? அதாவது, ஒரு businessல வெற்றியானது எதை மையப்படுத்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா, you know, domestic market, அதாவது, உள்ளூர் வணிகம். ஒரு businessman ஒரு business run பண்ணுறான் அப்படினா, அவனோட product வந்து, நம்ம localityல வந்து நல்ல name வாங்கி இருக்கணும் first. இல்லையா, நம்ம ஊரில் ஒரு பொருள் வந்து தயாரிக்கிறாங்க. For example, you know, பவானியில் ஜமக்காலம் தயாரிக்கிறாங்கன்னா, அந்த பிராண்டடாக இருக்கணும். அதாவது, அவன் வந்து ஃப்ரான்சைசிங்காக என்னது தனி உரிமம், அதாவது பிராண்டடுங்கிற நேம், அதாவது என்னது குட் ரெப்புடேஷன் அவன் வாங்கியிருக்கணும். ஓகே, அதுதான், அதாவது கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக அவனோட எஃபிஷியன்ட், அதாவது திறனை வந்து சார்ந்தது தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஒரு ஒரு ப்ராடக்டை குட் ப்ராடக்டாக கொடுத்தானா அவன் பிராண்டடுங்கிற நேம் வந்துடும் இல்லையா. அப்போது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டோட சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு சந்தையாக இருக்கட்டும், அதே அளவில் நேஷ்னலைஸ், அதாவது சர்வதேச அளவில் நம்ம பிஸ்னஸில் போகணும், இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்னா, அப்போ அவன் என்ன பண்ணணும்னா, அவங்கள முழுமையாக அவன் தயார்படுத்தி கொள்ளணும் இல்லையா. ஒரு பிஸ்னஸ் மேன் அவனோட ப்ராடக்டை பிராண்டடாக கொடுக்குற மாதிரியும், அவன் இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் அவன் என்னது குட் ரெப்புடேஷனை வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து மற்ற இடங்களில் தன்னோட ப்ராடக்டை வந்து செல் பண்ண முடியும். சரியா, இதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு வளங்கள் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரான்சைசிங், தனி உரிமை இயல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, இதை பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா, தனி உரிமை வளங்கள் முறைன்னு கூட சொல்கிறாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னோ கேஎஃப்சி இந்த மாதிரி பிராண்டட் ஏதாவது வந்து இப்போ நேமே தனி முத்திரையே வாங்கிடுறாங்க இல்லையா. ஒரு ப்ராடக்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னோ த்ரீ ரோசஸ், அதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பிராண்டடும் கிடையாது. சக்தி மசாலா, மசாலாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி மசாலா பிராண்டடான ஒரு தனி, ஓ அப்படின்னா சூப்பர், இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா கஸ்டமர்ஸ்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுறாங்க. கஸ்டமர்ஸோட திங்கிங் எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்டாக குட்வெல், அதாவது நம்ம குட் ரெப்புடேஷன் கொடுத்து வச்சுருக்கோம், அந்த மாதிரி நம்ம முதல் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்சைசிங் அசோசியேஷன், ஏ ஃப்ரான்சைசி இஸ் த கண்டினியூயிங் ரிலேஷன்ஷிப் இன் விச் த ஃப்ரான்சைசர் ப்ரொவைட்ஸ் ஏ லைசன்ஸ் டு ப்ரிவிலேஜ் டு டூ பிஸ்னஸ் பல்ஸ் அசிஸ்டன்ஸ் இன் ஏ ஆர்கனைசிங் ட்ரைனிங் மெர்ச்சண்டிங் அண்டு மேனேஜ்மெண்ட் இன் ரிட்டர்ன் ஃபார் ஏ கன்சிடரேஷன் ஃப்ரம் த ஃப்ரான்சைசி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறை பயன்படுத்துறதுனால பல்வேறு வகையான பொருட்களும் அதோட சர்வீசஸும் உலக அளவில் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் போய் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் அது எப்படி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, வியாபார நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, தங்களோட தயாரிப்பு பொருட்களை விற்கிறதுக்கும் நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ரான்சைசிங். ஓகே, அதுபோக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாடா, இந்த வியாபார நிறுவனத்தில் இந்த வாணிபம் அதாவது பிஸ்னஸை மேற்கொள்கிறதுக்கு அனைத்து உரிமமும் வழங்குறாங்களாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெர்ச்சன்ட் சர்வீசஸ் எப்படி வந்து பிராண்டடாக கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி எல்லாமே வந்து என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் அசோசியேஷன் வந்து வழங்குறாங்களாம். ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு ப்ராடக்டாக அவங்க தயாரிக்கிறாங்க, குட் வெல் ப்ராடக்ட், அதாவது இன்னொரு ரெப்புடேஷன் நல்லா வந்துகிட்டே இருக்குது, மேலும் மேலும் டெவலப் ஆகிட்டே இருக்குதுனாலே அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட் இனியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்வீசஸ் ட்ரைனிங்கு இந்த மாதிரி நிறைய வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா எதுனா, பிஸ்னஸ் அசோசியேஷன் வந்து கொடுக்குறாங்களா, வணிக கூட்டமைப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுபோக ஆஸ் எக்ஸ்பிளைன்ட் விக்கிபீடியா, விக்கிபீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி உரிமையியல் அதாவது ஃப்ரான்சைசிங் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வர்த்தக நிறுவனம் அதாவது ஒரு பிஸ்னஸ் கம்பெனி வியாபாரத்தோட மாதிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விக்கிபீடியா ஃப்ரான்சைசிங் இஸ் எ ப்ராக்டிஸ் ஆஃப் த ரைட் டு யூஸ் ஃபேர்ம் பிஸ்னஸ் மாடல் அண்ட் பிராண்ட். இவங்களோட பிராண்ட் இப்படி தான் இருக்கும்,
இவங்களோட மாதிரிகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அடையாளம் கொடுக்கறதுக்கான ஒரு பேர் தான் என்னதுன்னா ஃப்ரான்சஸிங், தனி உரிமையியல். இப்போ இவங்க ப்ராடக்ட் உனக்கு நல்லா தெரியும், ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோன்னா அதை வந்து டூப்ளிகேட்டாக அண்ட் ஒரிஜினலாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அதனால் அவங்களுக்கான ஒரு பிராண்டட் முத்திரைகள் வழங்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் ஃப்ரான்சஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, அதுதான் வியாபார மாதிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பிராண்ட் அண்டு மாடல், மாடல் அண்டு பிராண்ட் ஃபார் த ப்ரிஸ்கிரைப்டு பீரியட் ஆஃப் டைம். இந்த டைம்குள்ளே இந்த பிராண்டட், அப்போ இப்போ ஒரு மாடல் வந்து அவன் தயாரிச்சிருக்கானா, எது வரைக்கும் இந்த 1 இயர் வரைக்கும் இந்த டிசைன் தான், அதுக்கப்புறம் அவனோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையா, இனி கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அவன் கொஞ்சம் டிசைனை சேஞ்ச் பண்ணுவான். ஓகேவா, அப்போது வந்து அதுக்கான ஒரு ஆடும் கொடுப்பான். ஏன்னா நமக்கு ஆட் கொடுக்காமல் நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா. இல்லை இல்லை, இந்த மாதிரி ப்ராடக்ட் இப்போ ஏதாவது டூப்ளிகேட்டாக இருக்கு நினச்சிருவோம் இல்லையா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட மாடல்ஸை மாற்றும் போது நமக்கு அந்த மாதிரி ஆட் கொடுத்து கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே போய் சேரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் மாடலையே மாற்றுவான். அப்போது டைம் முதற்கொண்டு என்ன பண்ணுவான், ப்ரிஸ்கிரைப்டு பீரியட் ஆஃப் டைம், இந்த டைம்குள்ளே இந்த மாதிரிகள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம பயன்படுத்தணும், அந்த உரிமை வழங்குறதுக்கான ஒரு தனி உரிமம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா, அதுதான் வந்து ஃப்ரான்சஸிங். ஃபார் த ஃப்ரான்சஸர், ஃப்ரான்சஸிங் இஸ் எ ஆல்டர்னேட்டிவ் டு பில்டிங் செயின் ஸ்டோர். இது வந்து தொடர் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர் வியாபார அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர் முறை செயல் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா, டிஸ்ட்ரிபியூட் கூட்ஸ் தட் அவாய்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லைபிலிட்டி ஆஃப் எ செயின். அதாவது இந்த முறையில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையில் ரெண்டு பேர் பங்கேற்கிறாங்களாம். அதாவது ஃப்ரான்சஸர் தனி உரிமம் வழங்குபவர், தனி உரிமம் பெறுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, வழங்குபவர் தான் ஃப்ரான்சஸர், ஓகே, பெறுபவர் யாருன்னா ஃப்ரான்சஸி, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, ஓகே. பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ ப்ராக்டிஸ் டூ எ ஃப்ரான்சஸிங் அக்ரிமெண்ட். அதாவது தனி உரிமம் வழங்குறவங்க ரெண்டு பேர், அதை தான் நான் ஃப்ரான்சஸர் சொன்னேன், தனி உரிமம் வழங்குபவர், அதை பற்றி பார்க்கலாம். சரியாடா, த ஓனர் ஆஃப் பிஸ்னஸ் ஹூ ப்ரொவைட் த ஃப்ரான்சஸி ஜென்ரலி ஹி ஓன்ஸ் த பேட்டன்ட் ட்ரேட்மார்க் அண்ட் ஆஃபர்ஸ் இட் டு த ஃப்ரான்சஸி அண்டர் எ லைசன்சிங் அக்ரிமெண்ட். Depending on the agreement, the franchisor may also provide support service like service, product training, marketing, advertising, etc. The franchisor levies fees in the form of the royalty. தட் மீன்ஸ் இன்னும் ஒரு வணிகத்தில் உரிமையாளராகவும் அந்த நிறுவனத்தோட செயல்பாடுகளையும் சட்டப்படி தனி உரிமை வழங்கி தகுந்தி வாய்ந்த ஒரு நபர் தனி உரிமையை வழங்குபவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வணிகத்தில் உரிமையாளராகவும் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய உரிமையாளர், அதாவது தயாரி ஒரு ஃபேக்ட்ரியோட ஓனர் அவர் தான் யாருன்னா ஃப்ரான்சஸர். சரியாடா, அப்போ அந்த ப்ராடக்டை அவன் தான் வந்து தயாரிக்கிறான், சட்டப்படி அவனுக்கு உரிமை அவனுக்கு வாங்கிடுறான், ஓகேவா. அப்போது வந்து அவன் அந்த ப்ராடக்டை அந்த அந்த பிராண்டடை வந்து பணம் கொடுத்தோ, அதர்வைஸ் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனால் நிறையா இருக்குது, இந்த மாதிரி ஓட்டிங் பண்ணுவாங்க, அதாவது வாங்கும் போதே தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஆடாக இருக்கட்டும், நிறைய சேல் ஆகிறத வச்சு, ஓ 3 ரோசஸ்னால் 3 ரோசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டட நேம் வந்துடுது. அப்போ என்ன ஆகும்னா, இவர் வந்து அந்த பிராண்டடுக்கான உரிமையாளராக ஆயிடுறாரு ஃப்ரான்சஸர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த காப்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த சப்போர்ட்டிவ் அவர் வாங்கி மக்களோட சப்போர்ட்டிவ் தான் அந்த பிராண்டடே. சரியாடா, அப்போ அந்த குறியீடுகளோட உரிமையல் யாருன்னா அந்த ஓனருக்கு தான் சொந்தம், இவர் தான் ஃப்ரான்சஸர் அப்படிங்கிறாங்க. சரியா, அப்போது தனி உரிமம் அளிப்பவர், இவர் தான் தனி உரிமம் அளிப்பவர் அப்படிங்கிறாங்க. தேவையான துணை சேவைகளை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட அளவு வழங்க கடமைப்பட்டவர், அதாவது அக்ரிமெண்ட் மூலமாக. இப்போ என்ன அக்ரிமெண்ட் மூலமாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு ப்ராடக்டை கரெக்டாக கொடுக்க முடியும், மக்களுக்கு இந்த அளவுக்கு இந்த இயரில் நான் ப்ராடக்டை கொடுக்க முடியும்னு ஒரு ஒப்பந்தத்தில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், சைன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது போக அவருக்கு என்னெல்லாம் இருக்கும், அந்த சேவைகள் சர்வீஸில் அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பொருளையும் அதோடய சர்வீஸையும் நல்லா கரெக்டான முறையில் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், யாருக்கு, கஸ்டமர்ஸ்க்கு. அது போக இன்னும் மார்க்கெட்டிங்க்கு என்ன தேவையோ,
ஆட் தேவைனாலும் ஆட் அந்த நம்ம கொடுக்கணும். அதர்வைஸ் இன்னும் என்ன இடைநிலையர்கள் சொல்லுவோம் இல்லையா, ஏஜென்ட், அவங்களுக்கான தேவையான எல்லா சப்போர்ட்டிவையும் அவங்க செஞ்சு தரணும். அது போக அந்த ஏஜென்ட்டாக இருக்கட்டும், இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய மிடில் மேனுக்கு அவருக்கு தேவையான ட்ரைனிங்கு, மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அட்வர்டைஸிங் சொல்லியிருக்கணும். அது போக விளம்பரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு கொடுத்தாதான் அந்த ப்ராடக்ட் வந்து ஓ இந்த ஷேப்பு, இந்த பிராண்டு, இந்த சீல் இருக்கும், இந்த பொருள் வந்து இப்படி தான் இருக்கும்னு நமக்கு கஸ்டமருக்கு அவங்க தெரியப்படுத்தணும். விளம்பரம் தொடர்பான செயல்களுக்கும் அவங்க என்ன பண்ணணும், ஓனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இதற்காக அவர்கள் என்னது தனி உரிமை பெற்றவர்களிடமிருந்து உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியுடையவராக ஆகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தனி உரிமம் இவங்க பெற்றிருக்காங்க, யார், ஓனர்ஸ். அப்போது உதவித்தொகைனா யார், கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹி ஏர்னிங் கெயின், அதாவது என்னது இவன் வந்து அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னா மக்கள் வந்து அதை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாங்கணும். அப்போ நம்ம வந்து அந்த பொருளை பணம் கொடுத்து வாங்கும்போது அவன் பயனுள்ளவனாக மாறுவான் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்த ஃப்ரான்சிஸர் லெவிஸ் ஃபீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த ஆஃப் ராயல்ட்டி. அப்போ அவன் ராயல்ட்டியாக மாறலாம், நம்மக்கிட்ட இருந்து அவன் பணம் லாபம் சம்பாரித்து அவன் ராயல்ட்டியாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸினா யாருனா தனி உரிமம் பெற்றவர். உரிமம் பெற்றவர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இண்டிவிஜுவல் ஹூ அக்வயர்ஸ் த ரைட் டு ஆப்ரேட் த பிஸ்னஸ் ஆர் யூஸ் த ட்ரேட்மார்க் ஆஃப் எ செல்லர் இஸ் நோன் ஆஸ் த ஃப்ரான்சிஸி. ஒரு வியாபார நிறுவனத்தில் வணிக குறியீடு இருக்கும் இல்லையா, ஒரு பிஸ்னஸில் வணிக குறியீடு இருக்கும். வணிக குறியீடுனா அந்த பிராண்டட் அந்த மாதிரிகள் பிராண்ட் ISI அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குறியீடு, அது சட்டப்படி பயன்படுத்தும் உரிமம். இதை வந்து பிராண்டடான பொருள் தான் வாங்கி நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஃப்ரான்சிஸி. ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்டை வாங்கி நம்ம கடை வச்சுருக்கோம், அதெல்லாம் வாங்கி அந்த ப்ராடக்டெல்லாம் நல்லா இருக்குங்கிறனால அதை நம்ம வாங்கி சேல் பண்ணுறோம். அப்போ நம்ம தான் ஃப்ரான்சிஸி சரியா. அப்போது வந்து அவங்களோட வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்சிஸிங், ஃப்ரான்சிஸிங் பற்றி பார்க்கலாம் சரியாடா. ஓகேடா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்சிஸிங்கில் பார்த்தீங்கன்னா தனி உரிமையிலோட சிறப்பியல்புகளை தான் பார்க்க போகிறோம் சரியா. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸி ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் த அக்ரிமெண்ட் விச் லே டவுன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். அதாவது தனி உரிமையல் தொடர்பாக எந்த ஒரு விதிமுறைகளாக இருந்தாலும் நிபந்தனைகளாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டிஷன்ஸாக இருந்தாலும் டேர்ம்ஸாக இருந்தாலும் இந்த அக்ரிமெண்ட் மூலமாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்களாம், ஒப்பந்தங்கள் மூலமாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்களாம். செகண்ட் ஒன் இஸ் த டேர்ம் ஆஃப் ஃப்ரான்சிஸி மேபி ஃபார் 5 years ஆர் மோர். த ஃப்ரான்சிஸி அக்ரிமெண்ட் மேபி ரெனீவ்டு வித் த மியூச்சுவல் கன்சன்ட் ஆஃப் ய பார்ட்டிஸ். அதாவது தனி உரிமை கால அளவு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள், அது வந்து அந்த பிராண்டட் அப்படிங்கிற ஒரு நேம் 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பொருள் அதோட பிராண்ட் குறையலாம், அதிகமாகவும் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ ஒரு பொருள் நல்லாவே போயிட்டுருக்கோம், இப்போல்லாம் அந்த பொருள் நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ 5 ஆண்டு காலம் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க, அது வரைக்கும் அவங்க பிராண்டடுங்கிற மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது 5 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த கன்சர்ன் த பார்ட்டி அந்த எந்த பார்ட்டிக்கு நம்ம சைன் பண்ணியிருக்கோமோ அதை வந்து 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் த ஃப்ரான்சிஸி கிவ்ஸ் அண்ட் அண்டர்டேக் நாட் டு கேரி எனி அதர் காம்படிட்டிங் பிஸ்னஸ் டியூரிங் த டேர்ம் ஆஃப் எ ஃப்ரான்சிஸி. அதாவது இந்த மாதிரி ஒரு தனி உரிமை காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போட்டி வந்து சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம வந்து வேறு ஒரு பிஸ்னஸை பண்ண முடியாது. இப்போ ஒரு சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. த ஃப்ரான்சிஸ் கிவ்ஸ் த அண்டர்டேக்கிங் நாட் டெர்மினேட் த ஃப்ரான்சிஸி அக்ரிமெண்ட் பிஃபோர் இட் எக்ஸ்பெக்ட் அண்டர் த சுச்சுவேஷன் விச் மே பி ஜஸ்டிஃபை த டெர்மினேஷன் ஆஃப் த ஃப்ரான்சிஸி அக்ரிமெண்ட். அதாவது எந்த ஒரு இதனாலையும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த டைம் வரைக்கும் ப்ராப்பராக நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது சுச்சுவேஷன் வரும்போது அந்த தனி உரிமை ஏதாவது ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த ஒப்பந்தத்தை நம்ம வந்து ரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. The franchisee agree to pay specified royalty to transfer franchisor as per terms of the franchisee agreement. தனி உரிமை ஒப்பந்தப்படி தனி உரிமம் பெற்றிருக்கார் இல்லையா, அப்போ அவர் என்ன பண்ணார், குறிப்பிட்ட தொகையை வந்து உரிமை தொகையாக தனி உரிமம் அளித்தவருக்கு செலுத்த ஒப்பம் கொள்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி உரிமம் வாங்கியிருக்கார் இல்லையா, அப்போ அந்த உரிமம் வாங்கியிருக்கார் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறாரு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ்ட்டை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் ப்ராடக்டை வந்து கொடுப்பேன்
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இல்லையா. அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டுட்டு தான் அப்போ கஸ்டமர்ஸ்ட்ட இருந்து நம்மகிட்ட இருந்து லாபத்தை அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் ஃப்ரான்சைசி மீன்ஸ் செல்லிங் த சேம் ப்ராடக்ட் அண்ட் மெயின்டைனிங் த சிமிலர் டைப் ஆஃப் ஷாப் டெக்கர் ஸ்டைல் இன் த இன்டீரியர் டெக்கரேஷன் ஃபார் த விச் ஃப்ரான்சைசி ப்ரொவைட்ஸ் அசிஸ்டன்ஸ் டு ஃப்ரான்சைசி இன் ஆர்கனைசிங் மெர்ச்சைண்டிசிங் அண்டு மேனேஜ்மெண்ட் the franchisor which will set up the business for the franchisee என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா franchisee அப்படின்னா தனி உரிமம் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோட்பாடு படியும் எந்த முறையில் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி படிமங்கள் இருக்கும் ஃபார்ம் பற்றி அதாவது கொஞ்சம் கூட குறையில்லாமல் அந்த அவங்க அவங்களுக்கான பார்ட்ஸை அவங்க செஞ்சுட்டு போகணும் அவங்களுக்கான டியூட்டியை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாடா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா franchisee is supposed to follow parent companies policies regarding mode of business operation as per clauses in a franchisee agreement அதாவது தனி உரிமம் பெற்றவரை தலைமை நிறுவனத்தோட கொள்கைகளுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட ஒப்பந்தங்களில் இருக்கக்கூடிய கோர்சஸ் ஆஃப் franchisee agreement அந்த ஒப்பந்தங்கள் படியும் பாலிசிஸ் படியும் அவங்க முறையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாடா. அதுக்கப்புறம் ஃப்ரான்சைசர் மே கிவ் ட்ரைனிங் டு பர்சனல் ஒர்க்கிங் இன் எ ஃப்ரான்சைசி ஆர்கனைசேஷன் அதாவது தனி உரிமம் யார் வழங்கினாரோ அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது அந்த பொருளை வந்து தயார் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அதர்வைஸ் அதை வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கான உரிமம் கொடுத்து அவங்களை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு பயிற்சி மாதிரி அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியாடா. தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்சைசிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்சைசிங் தனி உரிமையின் வகைகள் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது சரியாடா. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரேட் நேம் ஃப்ரான்சைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு பொருள் அல்லது என்னது வர்த்தக பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. தயாரிப்பு பொருள் அல்லது வர்த்தக பெயர் அதாவது ட்ரேட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்சைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. வணிக வடிவமைப்பு தனி உரிமை எப்படி வந்து அதை ஃபார்மேட் பண்ணுறாங்க அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே. ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம் ப்ராடக்ட் ட்ரேட் நேம் ஃப்ரான்சைசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தி இது பார்த்தீங்கன்னா இன் திஸ் டைப் ஆஃப் ஃப்ரான்சைசி எக்ஸ்க்ளூசிவ்லி டீல்ஸ் வித் த மேனுஃபேக்சர்ஸ் ப்ராடக்ட் தயாரிப்பு நிலையிலேருந்து அதாவது உற்பத்தி சார்ந்த பொருட்கள் இது வந்து தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸி ஃப்ரெஞ்ச் லோஃப் ஆஃப் அவுட்லெட்ஸ் பாரத் பெட்ரோலியம் பங்க்ஸ் பதஞ்சாலி ப்ராடக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஒரு தனி உரிமையியல் பெற்றுட்டாங்க. பதஞ்சாலி ப்ராடக்ட்னாலே பதஞ்சாலி அப்படின்னு ஒரு ஷாப்பே வச்சுருவாங்க அந்த ப்ராடக்டை வந்து இது வந்து முத்திரை வாய்ந்த ஒரு பிராண்டடான பொருட்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்பில் விற்கிறாங்க. ஒரு ஷாப்னா பதஞ்சாலி ஷாப்ஸ்னு இருக்கும். பாரத் பெட்ரோலியம் பங்க் பார்த்தீங்கன்னா அது தனி பேர் வாங்கிருச்சு இல்லையா. கிட்ஸி அப்படிங்கிற ஒரு நேமும் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து இது பிராண்டட் அப்படிங்கிறாங்க சரியா. இது வந்து தயாரிப்பு பொருட்களோட பேர் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. மாருதி சுஜிக்கி வித் ஏபிடி மாருதி ஹீரோ ஹோண்டா பைக் டீலர்ஷிப் மேபி இதே மாதிரி இந்த மாதிரி பி கன்சிடர்ட் த ஃப்ரான்சைசி ஹவவர் தே பட் ஷுட் பி கன்சிடர் மோர் ஆஸ் எக்ஸ்க்ளூசிவ் டீலர்ஷிப் வித் த மோர் ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் ஆஃப் த டீலர்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு முகமை மாதிரி ஒரு தனி உரிமம் வாங்கி தான் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த இதை தான் என்ன சொல்கிறோம் ப்ராடக்ட் ட்ரேட் நேம் ஃப்ரான்சைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை உற்பத்தி பொருள் அந்த பெயர் சார்ந்த ஒரு நடவடிக்கை அதாவது தனி பெயர் தனி உரிமையாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அதாவது பேர்னா ஹீரோ ஹோண்டா பைக் கம்பெனி அதான் கேஎஃப்சி கிட்ஸி இந்த மாதிரி பேர் வாங்கிருச்சு இல்லையா அந்த மாதிரி உற்பத்தி பொருட்களை சார்ந்தது பெயர் சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபார்மட் ஃப்ரான்சைசிங் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிக வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சர் ஒரு வணிகம் நடக்குது அப்படின்னா அனைத்து விதமான ஒரு அம்சங்களும் அதில் இருக்கும். அந்த செயல்பாடுகள் அந்த உரிமம் எல்லாமே எப்படி வந்து செயல்படுத்துகிறாங்க அதோடய ஸ்ட்ரக்சர் என்ன அதோட என்ன சொல்கிறது அது என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு எ ஃப்ரான்சைசர் அவால்ட் ரைட் கவரிங் ஆல் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் கம்ப்ளீட் பிஸ்னஸ் பேக்கேஜ் டு ஃப்ரான்சைசி இட்ஸ் கால்ட் ஆஸ் பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்சைசிங். திஸ் பேக்கேஜ் இன்க்ளூடிங் ட்ரைனிங் சப்போர்ட் அண்ட் த கோஆப்ரேட் நேம் திஸ் எனேபிள் யூனிஃபார்மிட்டி
of product, service, environment across a geographical boundaries with a high degree of a standardization. Example, என்னெல்லாம் அப்படினா MC Donald's, Pizza Hut, KFC, Heartbread, Titan, Color Plus, Zodiac, Lakme, Beauty Parlor, இந்த மாதிரி பொருட்கள். சரியா, உதாரணமாக இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுப்புற சூழல் அதிக தரநிலை கொண்ட ஒரு நிர்ம சேவைகள் இது வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, இதெல்லாம் ஒரே மாதிரியான ஒரு சேவைகளை வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் எ பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்சஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்சஸிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்சஸிங் அதாவது தனி உரிமைகளோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரிடியூஸ் ரிஸ்க் அதாவது இடர்களை குறைக்குது அப்படிங்கிறாங்க. தனி உரிமம் பெற்றவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சட்டப்படியான நடைமுறைகளை வியாபாரத்தில் ஒரு உரிமையை பெற்றுக்கிறாங்க. அப்போது புதிதாக ஒரு வணிகம் துவங்குறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. இப்போ ஒரு பிராண்டட்னு ஒரு பொருள் வந்து தயாரிப்பு நிறுவனம் வாங்கிருச்சு, அப்போ அவன் வந்து இன்னொரு ப்ராடக்ட் த்ரீ ரோசஸ்லேயே வந்து அவன் ஏதாவது இப்போ இன்னொரு த்ரீ ரோசஸில் பார்த்தீங்கன்னா மசாலா டீ, சாதா டீ தூள் ரெண்டுமே இருக்குது. அப்போ வந்து சாதா டீ தூளுக்கு ஒரு பிராண்டடும் மசாலா டீ தூளுக்கு ஒரு பிராண்டடும் வாங்க தேவை அவசியம் கிடையாது. அப்போ இன்னொரு அவன் சப் திங்ஸ் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு துணை பொருள் இன்னொரு பொருள் அதுலேயே வந்து பிராண்டடாக தயாரிக்கணும்னா அவன் மறுபடியும் அவன் பிராண்டட் அப்படிங்கிற ஒரு உரிமம் வந்து அவன் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவனுக்கு இந்த ரிஸ்க் இல்லை, இடர் வந்து குறைவு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், அப்போ வணிகத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்கும் இவருக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து அதாவது ஃப்ரான்சஸிங் ப்ரொவைட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் ரீஜினல், நேஷனல், குளோபல் லெவல் வித்தவுட் இன்கரிங் த அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது பிராந்திய, தேசிய, உலகளாவிய கூடுதல் செலவினங்கள் இல்லாமல் தங்களுடைய வர்த்தகத்தை சூப்பராக என்ன பண்ணிக்குவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் அதாவது விளம்பர செலவு, விலம் பார்த்தீங்கன்னா வர்த்தக சார்புடைய விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா அனைத்தும் பொதுவாக இருக்கிறதுனால குறைந்த செலவுலேயே அவன் என்ன பண்ணிக்கலாம், விளம்பர செலவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த காஸ்ட் ஆஃப் த அட்வர்டைசிங் ஃபார் த ஃப்ரான்சஸர் வில் பி ரிடியூஸ் சின்ஸ் த காஸ்ட் ஆஃப் வில் பி ஷேர்ட் த ஃப்ரான்சஸி. மோர் ஓவர் இன் எனேபிள்ஸ் டு ஃப்ரான்சஸர் டு ரீப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்க்ரீஸிங் பை விசிபிலிட்டி அக்ராஸ் த ரீஜினல் நேஷனல் பவுண்டரிஸ். அதாவது அவனோட செலவும் விளம்பர செலவும் கம்மி தான், ஒரு தடவை அந்த விளம்பரம் கொடுத்தாலே போதும் நமக்கு எல்லாமே ரீச் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷனல் சப்போர்ட் செயல்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, த ஃப்ரான்சஸி இஸ் எ ப்ரொவைடிங் அசிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஓன்லி அப்டைனிங் ஃபினான்ஸ் பட் ஆல்சோ டிசைடிங் பிஸ்னஸ் லொக்கேஷன், டெக்கர் டிசைன், ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்டு ஹேண்டிலிங் டே டு டே ஆப்ரேஷன். அதாவது தனி உரிமம் எப்படி இருக்குன்னா ஒரு நிதி ஆதாரம் ஏற்படுத்துது, அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வியாபாரம் இருக்கணும், அதே மாதிரி எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், பணியாளர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்கணும், இதை பற்றியெல்லாம் என்னது இந்த நடவடிக்கைகள்லாம் கையாளுறதுக்கும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் இது ரொம்பவுமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டே டு டே லைஃப்பில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, ஓகே, அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் 10 ஃப்ரான்சஸி இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2017 தலை சிறந்த 10 தனி உரிமைகள் பெற்ற நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாரு. ஃப்ரான்சஸ் நேம் பார்த்தீங்கன்னா சப்வேனா சுரங்க பாதை, அலோஹா இந்தியா, அலோஹா இந்தியா எங்கே இருக்குன்னா மலேசியாவில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இண்டஸ்ட்ரினா ஃபுட் பீவரேஜ். ஃபஸ்ட்டு சப்வே வந்து ஃபுட் அண்டு பீவரேஜ் அதாவது உணவு மபானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அலோஹா இந்தியானா மலேசியாவில் இருக்குது, அது வந்து எஜுகேஷன் ட்ரைனிங் அது. அதே மாதிரி பாஸ்கின் ராபியன்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை தனி அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தனி உரிமை பெற்ற ஆண்டுகளோட எண்ணிக்கை எத்தனை ஆண்டுகள்னா 24 ஆண்டுகளாக உணவு பானம் விற்கிறாங்க. கிட்ஸி அப்படின்னு இந்தியாவில் இருக்குது 14 வருடங்களாக குழந்தைங்களுக்கான ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி அமெரிக்கா டாலர் ஸ்டோர் அப்படின்னு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில்லறை வியாபாரம் செய்கிறாங்க, அது போக 13 இயர்ஸ் வந்து அது பேர் பெற்றிருக்கு. அதே மாதிரி மெக்டோனால்டின் அமெரிக்காவில் இருக்குது 21, இதில் வந்து உணவு அதாவது ஃபுட் அண்டு பீவரேஜ் அதாவது பானங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பேப்பர்ஸ் என்னது ப்ரெஸ்டீஜ் ஸ்மார்ட் கிச்சன் இந்தியாவில் வந்து 14 இருக்குது. அதுக்கப்புறம் பேப்பர்ஸு கதீம்ஸ்னால் என்ன அர்த்தம், பேப்பர்ஸ் வந்து 22 சில்லறை வியாபாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி டோமினோஸ் பீஸா அமெரிக்காவில் என்னது ஃபுட் அண்ட் பீவரேஜ். அதே மாதிரி பச்பன் ஒரு விளையாட்டு பள்ளி அப்படிங்கிறாங்க, பச்பனுங்கிறது ஏ பிளே ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க, இது சில்ட்ரன்ஸ்க்காக உருவாக்குனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாதா, பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்ஸினா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஸ்கூலு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரான்சிசி வித்யா ஓரியன்டல்
கஷின்ஸ் ப்ரைவேட் லிமிட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா டேஸ்டி ஈவன் பட்டர் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் கடை இந்த மாதிரி நிறையா இருக்குது பிராண்டடானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்சஸ் பார்த்துடலாம். அதோட குறைபாடுகள், அதாவது நம்ம வந்து இப்போது அட்வான்டேஜஸ் பார்த்தோம், இப்போ குறைபாடுகளும் கையோடு பார்த்துடலாம். சரியா இப்போது தனி உரிமம் கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரான்சஸிங் ஃபீஸ், த இனிஷியல் ஃப்ரான்சஸிங் ஃபீ அண்ட் தோ சப்சிக்வெண்ட் ரெனியூவல் ஃபீஸ் கேன் பி வெரி ஹை இன் கேஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஃப்ரம் த ஃப்ரான்சஸி பாயிண்ட் ஆஃப் வியூ. திஸ் மே பி டெட்ரண்ட், தட் மீன்ஸ் யூனோ மிக அதிகமான தொடக்க காலத்திலேயே தனி உரிம கட்டணம் வசூலிக்கிறாங்களாம். அது மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா, வியாபாரம் வளரும் காலங்கட்டத்தில் தனி உரிமம் வழங்கியவர் தன்னோட கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தும் ஒரு காரணத்தினாலையும், அதர்வைஸ் என்ன சொல்கிறதுனா தன்னோட குட் ரெபுடேஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக அதிக கட்டணமும் வசூல் பண்ணுறாங்க. கொடுத்தவங்க அதாவது அந்த ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதர்வைஸ் என்னது அந்த வணிக நிறுவனங்களோட அசோசியேஷன் அந்த உரிமத்தை வழங்குறதுக்கு அதிக கட்டணத்தை, அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்குன்னா அவங்களுக்கான ஒரு பிராண்டட் அப்படிங்கிற கொடுக்கறதுக்கு அவங்க நிறைய காசு வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றுனா ஒரு அட்வான்டேஜஸும் இருக்கும், அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும், மெரிட்டும் இருக்கும் டிமெரிட்டும் இருக்கும். அப்போது அதில் நம்ம டிமெரிட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபிக்ஸ்டு ராயல்ட்டி பேமெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா நிலையான உரிமை தொகை செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போது உனக்கு என்ன இப்போது உனக்கு லாபம் வந்தாலும் சரி லாபம் குறைஞ்சாலும் சரி நீ என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டு வந்து நீ கட்டணும்னா கட்டி தான் ஆகணும், ஃபிக்ஸ்டு ராயல்ட்டி அமௌண்ட். அப்போ வந்து பிஸ்னஸ் வந்து உனக்கு என்னது, ஃப்ரான்சஸி ஹேஸ் டு மேக் பேமெண்ட் ஏ ராயல்ட்டி டு ஃப்ரான்சஸா ரெகுலர் பேசிஸ். This considerably reduce the income of the franchisee. உனக்கு இன்கம் வந்து ரெடியூஸ் ஆனாலும் நீ இந்த பேமெண்ட் கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு டிமெரிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜ். அது டேஞ்சர் ஆஃப் ஏ இமேஜ் ஃப்ரான்சஸிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஆஃப் இமேஜ் ஃப்ரான்சஸிங், அதாவது உரிமம் வழங்குவர் அளித்தவருக்கு மதிப்புக்கு களங்கம் ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உரிமம் வழங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் அவனோட குட் ரெப்புடேஷன் வந்து ரெடியூஸ் ஆகலாம், நல்லெண்ணம் புகழ் எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்பவுமே கஷ்டம்தான், அஃபெக்டட் ஆயிருங்கிறாங்க. இஃப் த ஃப்ரான்சஸி டஸ் நாட் ஏ மெயின்டைனிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஏ குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் தர் இஸ் டேஞ்சர் தட் குட்வில் அண்ட் இமேஜ் ஆஃப் த ரெப்புடேட்டர் ஃப்ரான்சஸர் வில் பி ஏ அட்வர்ஸ்லி அஃபெக்டட். அதாவது ஏதாவது கலங்க, இப்போ நல்லா இருக்குது ப்ராடக்ட் அப்படின்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து பேர் கம்மியாயிருச்சுன்னா, அப்போ கவர்மெண்ட்டு அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு வணிக நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல பிராண்டட் அப்படின்னு குட் ரெப்புடேஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் என்ன ப்ராடக்ட் இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கலங்கம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரமின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்ரான்சஸி டஸ் நாட் ஹாவ் த ஃப்ரீடம் டு ரன் ஹிஸ் பிஸ்னஸ் இன் அன் இண்டிபெண்ட் மேனர், ஹி ஹாஸ் டு அபைட் பை மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷனல் பாலிசிஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, லேக் ஆஃப் ஃப்ரீடம்னாலே சுதந்திரம் இல்லாமல் போயிடும். தனி உரிமம் இருந்தால் கூட அவங்களால தன்னிச்சையாக வியாபாரம் நடத்த முடியாது. அவங்க அனைத்து செயல்பாடுகளும் யார் வந்து நமக்கு உரிமம் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட கொள்கைகளும் அவங்களோட செயல்பாடுகள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராசஸை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சுதந்திரம் வந்து பறிப்போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா வியாபார சுதந்திரம் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒருத்தர் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க என்ன கொள்கைகள் சொல்கிறாங்க, பிராண்டடுங்கிற ஒரு உரிமம் வழங்கியிருக்காங்கன்னா அந்த ஃபார்மேட் படி தான் நம்ம நடந்தாகணும், அது மீறி நம்ம நடக்க முடியாது, அப்போ இவங்களோட சுதந்திரம் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, லிமிட்டேஷன் ஆன் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு தயாரிப்பு பொருட்களையே கையாள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சஸ் த ஃப்ரான்சஸி கெனாட் ஏ இன்ட்ரடியூஸ் எ நியூ ப்ராடக்ட் லைசன்ஸ் இன் டு த பிஸ்னஸ் எக்ஸப்ட் தோஸ் பெர்மிட்டட் பை ஃப்ரான்சஸ். எந்த பொருட்களுக்கு அவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த பொருட்களை மட்டும்தான் தயாரிக்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பொருட்கள் மட்டும்தான் அவன் தயாரித்து வெளியிட முடியும். திஸ் மேபி இன் லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரான்சஸி அமிட்ஸ்ட் டிமாண்ட் பேஸ்ட் ஆன் எ லோக்கல் கண்டிஷன்ஸ். அப்போ என்ன ஆகும்னா தனி உரிமம் வழங்குவர் அனுமதிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பு பொருட்களை மட்டும்தான் கையாள முடியும், புதிதாக ஒரு பொருளை வந்து அவங்க தன்னிச்சையாக செயல்படுத்த முடியாது, அது ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ உரிமம் வழங்கிய நிறுவனம் அவங்க அனுமதித்தா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ தேவையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைசன்ஸ் வாங்காமையும் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமையும் நம்ம என்ன ஒரு பொருளை வந்து நம்ம வெளியிட முடியாது மக்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாதா ஓகே, இதில் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க பாருடா, அதாவது
Francis Singh enabled a Francisor to expand the exciting business to wider geographical region within a country and abroad. அதாவது ஒரு பொருள் தனி உரிமம் பெற்றுருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணலான்னா தன்னுடைய வணிகத்தை நாடு முழுவதும் வெளிநாடுகள்லேயோ அல்லது உலகத்தில் எந்த இடங்களையும் விரிவுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரிவுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா வாணிபம் துவங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் இருக்க இடர்பாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கலைஞ்சிரும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் ரிஸ்க் வந்து இருக்காது. இதனால் என்ன ஆகும்னா தனி உரிமம் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டாலே அவங்க ஏற்கனவே சிறந்த முறையில் அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தோட மாதிரியை வந்து அவங்க பின்பற்றி அவங்க நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து அவங்களுக்கான உதவிகளை பெற்றருக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆல்ரெடி நல்லா அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை அவங்க பின்பற்றி கொண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க. இன்றைய உலக அளவில் பார்த்தீங்கன்னா வியாபார சூழலில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் உற்பத்தி பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு தனி உரிமையல்ங்கிறது ஒரு சிறந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாதா? அதை இங்கே கொடுத்துருக்காங்க. கெட்டிங் த நெசசரி ஆப்ரேஷன் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஃப்ரான்சிசிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு என்டர் அதர் கண்ட்ரி மார்க்கெட்ஸ். அதர் கண்ட்ரி மற்ற நாடுகளில் நம்ம பொருட்களை வந்து அவங்க நம்ம சர்வதேச அளவில் நம்ம வியாபாரம் பண்ணணுன்னா இந்த தனி உரிமையல் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேடா, இதோட நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது ஃப்ரான்சிசிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸும் முடிஞ்சுது. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஃப்ராக்டரிங் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம்.